நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கின் போது நியாய விலை கடைகள் செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் மே மாதம் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை வார நாட்களில் பகுதி நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டது. எனினும் பகுதி நேர ஊரடங்கு காலத்திலும் ஒரு நாள் கொரோனா தொற்றானது 35,000 குறையாமல் தொடர்ந்து அதிகரித்தபடியே இருந்தது. இதனால் மே மாதம் 24ஆம் தேதி முதல் மே மாதம் 31ஆம் தேதி காலை 6 மணி வரை முழு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. கடைகள், தனியார் அலுவலகங்கள் மூட உத்தரவிட்டது அரசு. வங்கிகள், ஏடிஎம்கள், பெட்ரோல் நிலையங்கள் செயல்படலாம் எனவும் அறிவித்தது. வங்கிகள் மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் 1/3 ஊழியர்களை கொண்டு செயல்படலாம் எனவும் உத்தரவிடப்பட்டும் இருந்தது. இந்நிலையில்தான் தற்போது கொரோனா தொற்று காரணமாக பல மாநிலங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் திருநங்கைகளுக்கு 1,500 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளன. இந்த தொற்றின் காரணமாக திருநங்கைகளும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பெரிதும் சிரமத்துக்கு உள்ளாகியும் உள்ளனர். அவர்களுக்கு அடிப்படை தேவையான உணவு மற்றும் சுகாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட பெரும் பற்றாக்குறையை சந்திக்க நேரிட்டும் உள்ளது. இதனால் தங்களுக்கு அரசு உதவி செய்ய வேண்டுமென திருநங்கைகளிடமிருந்து மத்திய அரசுக்கு தொலைபேசி அழைப்புகளும் இமெயில் மூலம் கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டும் உள்ளன. இதையடுத்து திருநங்கைகளின் நலனை கவனிக்கும் மத்திய சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் திருநங்கைகளின் அடிப்படை தேவைகளுக்கு உடனடி உதவி அளிக்க தலா 1,500 ரூபாய் பிழைப்பூதியமாக வழங்க முடிவும் செய்துள்ளது. இந்த நிதியுதவி திருநங்கைகள் தங்களின் அன்றாட தேவையை நிறைவேற்றிக் கொள்ள ஓரளவுக்கு உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் இந்த உதவித்தொகை குறித்த விழிப்புணர்வை திருநங்கைகளிடையே பரவ வேண்டும் என தொண்டு நிறுவனங்கள் சமுதாய அமைப்புகளிடமும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டும் உள்ளது.